வணக்கம் அதிபர் அவர்களே, திரு ராமசாமி சிவகுமார் அவர்களை வைக்கின்றேன். தம்புத்தந்தை தமிழ் வித்யாலயத்தினுடைய வரலாறு மிக மிக பெரிது. அந்த வரலாறுகளை இந்த பூமி தனக்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிறது. அதை கொஞ்சம் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சின்ன முயற்சி இது. பார்க்கலாம். அதிபர் அவர்களே, உங்களை பற்றி சுருக்கமாக உங்களுடைய பிறந்த இடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நீண்ட காலம் நீங்கள் இந்த கல்வித்துறையிலே இருந்து உங்களுடைய தற்காலத்திலே மிடரலான ஒரு காலப்பகுதியிலே ரம்புக்கந்தை தமிழ் வித்யாலயத்திலே உங்களுடைய கடமை செய்து கொண்டு போகிறீர்கள். முக்கியமாக சொல்ல வேண்டால், இந்த பாடசாலையினுடைய மாணவர் தொகை, மாணவருடைய அடையும் மட்டம் மற்றும் அதைகளை நம்ம ஒருபுறம் வைத்துவிட்டு, உங்களுடைய எதிர்காலத்திலே இந்த பாடசாலையிலே விசேஷமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே கல்வி வளையங்களில் யுத்திகளை கல்வி வளையம் பெரும்பாலான பாடசாலைகள் கொஞ்சம் இடரான பாடசாலைகளாகத்தான் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த வகையிலே ரம்புகந்தை தமிழ் வித்யாலயத்துக்கும் ஒரு இடம்தான். அதுவும் ஒரு இடரலான விசேஷம் போக்குவரத்து வசதிகளிலே கொஞ்சம் உள்நோக்கி இருக்கின்ற ஒரு பாடசாலை. அப்படி இருந்தாலும் எங்களுடைய எதிர்கால இலக்குகளை இந்த இடரலான காலப்பகுதியில் நாம் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம் என்ற ஒரு சில விஷயங்களை பார்த்து கொண்டால், நான் இந்த காலத்தில் இந்த பாடசாலையிலே தற்பொழுது 92 மாணவர்கள் வரை கல்வி கற்கின்ற போது தரம் 9 வரை உற்பத்தி நடைபெறும் போது, இருந்தாலும் இந்த பாடசாலைக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இங்குள்ள பழைய மாணவர்கள் அதுபோல தன்மை காணப்படும். இந்த பாடசாலை கடந்த சிறந்த அறிவு மட்டும் அதே போல் இன்று சொல்லும் பாடல்களான ஏற்பாடு பாடல்களிலே கூடுதலான ஈடுபாடு கொண்ட பாடசாலையாக கல்விகளை. அவங்க நீங்கள் சொன்னது போலவே அந்த இணைப்பாட விதமான செயற்பாடு தமிழ்த்தின போட்டிகள்லாம் ரம்புகந்தை பிள்ளைகள் நிறைய சாதனை படைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நிறைய இடவசதிகள் உள்ள ஒரு பாடசாலை இயற்கை மிக மிக அருமையாக அமைந்திருக்கிறது. இனி கொஞ்சம் உங்களுடைய அந்த உபகரணத்தை கொஞ்சம் திருப்பினால் தெரியும் இந்த பாடசாலையில் எவ்வளவு இடவசதி இருக்கிறது என்று சொல்லி, அத்தகைய ஒரு அழகான ஒரு சோலையான ஒரு பூமியிலே எதிர்காலத்தில் அதிபருடைய தலைமையின் கீழே நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்துக்கொண்டோம். நன்றி சார்.